श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। एवं नालावद्श्लोकम् अञ्जावद्श्लोकम् इन्द अधिकरणत्तिले मूणावद्श्लोकम् इन्द रण्डावद्श्लोकत्तिले साहित्यर् एन्न साहित्यर् ஒரே ஞானம்தான், சாமான்யமாக சொல்லப்பட்ட ஒரு ஞானம், பிரம்ம ஞானம். அது உபாசன பர்யந்தம் போகிறது. அதனால உபாசன பர்யந்தம் போறதுனால வெறும் ஞானமே இது இல்லை, உபாயம் இல்லை. அல்லது யாகங்கள்லாம் பண்ற மாதிரி ஒரே ஒரு முறை பண்றதே உபாயம் என்ன? ஆவர்த்தி பண்ணப்பட்டதை உபாசனம், அதுதான் உபாயம் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டார். அத இன்னும் விவரமா சொல்றது இதெல்லாம் லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்ச விஷயமே. அது அத்தனையும் சுவாமி இங்க குரோடீகரிக்கிறார். காரணம் என்னன்னா, இது உபாசனத்தினுடைய வைசிஷ்டியம். இந்த உபாசனம்ன்றது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி இங்க அழகா விவரிக்கிறார். இப்போ மீமாம்சைகள் வந்து ஒரு உதாரணம் பண்றக்கா, ஒரு நியாயம் மீமாம்சையில விசாரம் பண்றக்கா. ஒரு ஆக்னேயத்ரர்னு ஒருத்தர் இருக்க, அவர் யாருன்னா ரித்விக், அத்வர்யு, ஹோதா, உத்காதா இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி ஆக்னேயத்ரர்னு ஒருத்தர் இருக்க. அவர் என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ரிக்கு இருக்கு, அக்னி சம்பந்தமான ரிக்கு இருக்கு. அந்த ரிக்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி உபஸ்தானம் பண்ற மாதிரி உபஸ்தானம் பண்ணணும். இது எந்த பிரகரணத்துல அக்னி தேவதையா இருக்கோ அந்த அக்னி அந்த தேவதைக்கு இந்த அக்னி சம்பந்தமான ரிக்கு, ரிக்குன்னா மந்திரம், அது படிக்கணுமா? அல்லது வேற ஏதோ பிரகரணத்துல எங்கேயோ இருக்குது அக்னி, இப்போ அக்னிஹோத்திர ஹோமம் பண்றோம், அதுலயும் அக்னி தேவதை இருக்கு, அது வேற வேற யாகம் மாதிரி வேற கர்மா. சோமயாகம் மொத்தம் பண்றோம், தர்சபூர்ண மாதிஷ்டி, அதுலயும் ஆக்னேய யாகம் இருக்கு, அதுலயும் அக்னி தேவதை இருக்கு. இப்போ அக்னி தேவதை நிறைய இடத்துல இருக்கலாம். இந்த அக்னி சம்பந்தமான ரிக்கு எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்துல இருக்கிற அக்னியை மாத்திரம் உபஸ்தானம் பண்றதா, அல்லது எந்தெந்த இடத்துல எல்லாம் அக்னி இருக்கோ அந்த அக்னி அத்தனையையும் இந்த அக்னி சம்பந்தமான ரிக்கு உபஸ்தானம் பண்றது, அதுக்கோசரம் உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றமா அப்படின்னு மீமாம்சைகள் வந்து விசாரம் பண்ணிட்டு, போர் பக்ஷி அக்னின்னா எல்லாத்துக்கும் ஒரே அக்னி தான், ஒரே தேவத்தை, அதனால அக்னி சம்பந்தமான இருக்கு. இந்த பிரகரணம் அந்த பிரகரணம் எல்லா பிரகரணங்கள்லையும் அக்னி தேவத்தை படிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அந்த அக்னியையே எல்லா அக்னியும் ஒரே அக்னி தான், அதனால எல்லா அக்னியும் ஒரே அக்னியா போயிட்டதுனால பிரகரண படிதம் வேற பிரகரண படிதங்கள் எல்லா அக்னியையுமே இது உபஸ்தானம் பண்றது, அதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படுறது, அப்படி இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானமாக அவன் மீமாம்சைகள் பண்ணிட்டா, அது தப்பு, எந்த பிரகரணத்துல இந்த மந்திரம் படிக்கப்பட்டிருக்கோ அந்த 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 பிரகரணத்துல இருக்கக்கூடிய தேவதையை தான் இது உபஸ்தானம் பண்ணும். சாமான்யமா அக்னி தேவத்தை, விசேஷமா இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்ட அக்னி தேவத்தை. தேசியன் எங்கேந்து எப்படி கொண்டு வர பாருங்கோ, சாமான்யமான அக்னி தேவத்தை எல்லா யாகத்திலையும் ஒண்ணு, ஆனால் விசேஷமாக இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்ட அக்னி தேவத்தை. அதற்குத்தான் இந்த ரிக்கு இருக்க இந்த மந்திரம் அது உபயோகப்படும் உபஸ்தான மண்டத்துக்கு, வேற எதுக்கும் உபயோகப்படாது. மீதி இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அக்னிக்கு இது உபயோகப்படாது.
இதுக்கு மட்டும்தான் உபயோகப்படும் அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்றா. அதனால என்னாச்சு, சாதாரணமான அக்னிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே தேவதையா இருக்கலாம், ஆனால் அந்தந்த பிரகரணத்துல படிக்கப்பட்ட அதாவது தர்சபூர்ண மாத இஷ்டியில அக்னி தேவதை இருக்கு, அக்னிஹோத்திர ஹோமத்துல அக்னி தேவதை இருக்கு, பொதுவாக எல்லா இடத்துலயுமே அக்னி முகமா தான் நம்ம ஹோமம் பண்ணுவோம், அதனால எல்லா கர்மாக்கள்லயும் அக்னி இருக்கு. அப்ப எல்லா அக்னிலையுமே இது அன்வயிக்குமோ அப்படின்னாக்க அது வராது, அது சாமானியம். விசேஷம் என்ன, இந்த பிரகரணத்துல மட்டும் படிக்கப்பட்ட அக்னி தேவதை அதனமத்திறந்தா இது உபயோகப்படும், எல்லாத்திலுமே உபயோகப்படாது. இது நம்ம அம்சாதிகரணம் சேவிச்சிருக்கோம், இரண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல கடைசி அதிகரணம், அதுல 11 சூத்திரமும், அதுல 6வது சூத்திரம் அனுஜ்ஞா பரிகாரவ் தேக சம்பந்தா ஜோதிராதிபதன் இருக்கு. ஜோதினா அக்னி. அங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டா, பெருமாளுக்கு நாம எல்லாருமே சரீரம், எல்லாருமே அம்சம், எல்லாருமே அணு, எல்லாருமே ஞானஸ்வரூபம், ஞான குணகம் ஒத்துட்டாக்க வேதத்தை ஒருத்தர் அத்தியனம் பண்ணலாம், ஒருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது, ஏன் இது மாதிரிலாம் புருஷால் பண்ணலாம் ஸ்திரீகள் பண்ணக்கூடாது, புருஷால பிராமண கஷத்திரிய வைசியால் பண்ணலாம் வேற யாரும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நியமங்கள்லாம் ஏன் இருக்கு அப்படி சொல்லவே வேண்டாமே, எல்லாம் ஒண்ணுதானே, பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும், ஒரே அம்சத்துவம் சரீரத்துவம் அமாரி ஞானத்துவம் ஞாத்திருத்தம் எல்லாம் ஒன்னா இருக்கே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரியே பண்ணிட்டு போயிடலாமே, அதை விட்டுட்டு என்னதுக்கோசரம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அத்தியனம் பண்ணலாம் ஒருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னா வியாசர் சொன்னது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அனுஜ்ஞா பரிகாரம், ஒத்தனுக்கு அனுஜை வேதாத்தியனாதிகள் ஒத்தனுக்கு அனுமதி கொடுக்கறது சாஸ்திரம், பரிகாரம் இன்னும் சில பேருக்கு பரிகாரம் அவன்லாம் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டு தேக சம்பந்தா ஜோதிராதிபதி கர்மாதீனமான புண்ணியபாப ரூப கர்மாதீனமான உடம்பு, அந்த உடம்பு நமக்கு இருக்கிறதுனால தான் அந்த உடம்பை வச்சுதான் இங்க பேதமே, உடம்பை வச்சுதான் பேதமே, அந்த உடம்புனால ஒருத்த வந்து பிராமணனா பிறக்கிறான், நூத்தன் க்ஷத்திரியன் நூத்தன வைசியன் எப்படி ஜாதி பேதங்கள்லாம் இருக்கு, அதனால அதாவது அனுகுணமாக இந்த மாதிரி இது பண்றது அத்தியனம் பண்றது சில பேரு, அது மாதிரி சில பேருக்கு அத்தியனம் பண்ணக்கூடாதுன்றது இப்படி எல்லாம் நியமம் சொல்லிவிட்டேன். அங்க உதாரணம் ஜோதிராதிபது, ஜோதி சப்தத்தினால அக்னி, அக்னி இருக்குதே ஸ்மசானத்திலையும் அக்னி இருக்கு, சுடுகாடுலையும் நம்மாங்கள்லயும் அக்னி இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தன் யாகம் பண்றான் அங்கேயும் அக்னி இருக்கு, பாருங்கோ எல்லா இடத்துலயும் அக்னி இருக்கு, அக்னின்றது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே, எல்லா அக்னியும் சுபதான் சொல்லுவோம், ஆனால் ஒரு ஸ்ரோத்ரின் இருக்கான் பாருங்க, ஸ்ரோத்ரின் இருக்கானே, ஸ்ரோத்ரின்னாக்க அத்தியனம் பண்ணி யாகங்கள்லாம் பண்றவன் இருக்கானே, அவனுடைய கிரகத்திலிருந்து அக்னி எடுத்துக்கலாம், மீது யாருடனும் அக்னி எடுத்துக்கூடாது, அவாதான் ஏன்னா அது புனிதமானது, அது சுத்தமானது, அது ஹவிஷம் இருக்கிறது, அது அதே ருத்ரபூமியிலேருந்து எடுத்துக்கூடாது சுடுகாட்டில இருந்து, ஏன்னாக்க அது அசுத்தமான ஒரு உடம்பை இருக்கிறது, அது அந்த இடத்துக்கு போனாலே தான் ஒண்ணும் இருக்கு, அந்த பக்கம் போனாலே பூணல் போட்டுக்கணும், அதெல்லாம் இருக்கு, ஒருத்தன் ஒன்னும் ஏழை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்கோ, ஏழை பண்ணிட்டாக்க அவன் பூணல் போட்டுக்கணும், அடுத்த நாள் பஞ்சகம் சேர்த்துக்கணும், அதெல்லாம் இருக்கு, வெறுமை உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா பூணல் போட்டுட்டே ஆகணும், அந்த மாதிரி இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசுத்தம் அங்க இருக்கு, அந்த பூமிக்கே அசுத்தம், அப்படி இருக்கச்சு அந்த நெருப்புக்கு எவ்வளவு அசுத்தம், ஒரே நெருப்பு தான் அது சாமான்யமான நெருப்பு, ஆனால் இங்க யாகசாலையிலேயோ ஒரு கேகி அதாவது கிரகஸ்தன் அவன் யாகம் பண்றான், அவாத்துல இருக்கக்கூடிய தணல் அடுப்பு மூட்டுறான், அதுல தணல் இருக்கு, அந்த தணலை பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கிறான், அதுல பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு அபிஷா சமர்ப்பிக்கிறான், அதனால அந்த அக்னி எவ்வளவு விசேஷம்,
சாதாரண அக்னி விசேஷ அக்னி அங்க சாதிச்சிருக்காரு. அதுல சாதாரண அக்னியை நம்ம தள்ளிடுவோம், விசேஷ அக்னியை தான் நாம எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு பத்ததி அங்க இருக்குது. அத மாதிரி இங்கேயும் எத்தனையோ அக்னி தேவதைகள் எவ்வளவோ யாகங்கள்ல அது மாதிரி ஹோமங்கள்ல இருக்கு. அத்தனை அக்னிகள் இருந்தாலும் எந்த பிரகரணத்துல இந்த அக்னி சம்பந்தமான ரிக்கு இருக்கோ அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அக்னி இருக்கே அதுக்கு ஒண்டிதான் இந்த ரிக்கு உபஸ்தான மந்திரமா இருக்கும். இங்க படிக்கப்பட்ட மந்திரத்தை இன்னொரு இடத்துல படிக்க கூடாது. அதனால ஏன்னா சாமானியமான அக்னிகள் இந்த பிரகரணத்தில் படிக்கப்பட்ட ரிக்கு இந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு தான் உபஸ்தானமாக உபயோகப்படும் அப்படின்னு மீமாம்சகால் விசாரம் பண்ணிருக்கா. இன்னும் கூட அதிகாரம் எல்லாம் காமிக்கலாம். இந்த விஷயம் நமக்கு இது போருந்து. இத மாதிரியாக ஒரு சாமான்யமாக சொல்லப்பட்டது விசேஷ பரியந்தம் போகிறது. அதுக்கு இது உதாரணமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதனால இந்த வந்து அதே மாதிரி ஆக்னேயம் சதுப்தா கரோதி புரோடாசம் சதுப்தா கரோதி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அக்னி சம்பந்தம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அக்னி சோமியம்னு ஒரு யாகம் இருக்கு, அதுல கூட அக்னி இருக்கு சொல்லியோ அங்கேயும் போகமான அங்க போகக்கூடாதுன்னுட்டா. ஆக்னேயம் புரோட அக்னி சோமியம்னா அக்னி சோமன் ரெண்டு பேருமே தேவதைகள், ரெண்டு பேரும் ஒன்னா வருவா ஒன்னா போவார் அது மாதிரி அங்க. ஆனா இங்க ஆக்னேயம் அப்படின்னாக்கா அக்னி சம்பந்தி அக்னி உண்டி தேவத்தை, அது ஆக்னேய யாகத்துக்கு தான் இருக்கு. இதையும் ஒரு நியாயமாக பதயோஜனையில காமிச்சிருக்க ஐசிங்கர், அது உத்தமர் சுவாமி ரெண்டுத்தையுமே உதாரிச்சிருக்கார். அதனால ஒரு அக்னின்னு ஒரு தேவத்தை, அந்த தேவதை நிறைய யாகங்கள்ல நிறைய ஹோமங்கள்ல வருவார். ஆனால் எந்த யாகத்துல எந்த யாகத்தோட பிரகரணத்துல எந்த அக்னியை குறிச்சு அக்னி சம்பந்தமான ரிக்கு இருக்கோ அது அந்த அக்னிக்கு உண்டிதான் வரும். விசேஷமான அக்னி அது, ஏன்னா அந்த பிரகரணத்துல உண்டி படிக்கப்பட்டது அப்படின்னு நிர்ணயம் பண்றா மீமாம்சகர். அத மாதிரியாக இங்க இப்ப நம்ம பிரகிருதத்துல என்னது ஞானம், ஞானம்ங்கிறது பொதுவாக இருக்கு ஞானம். நேத்தியே அதெல்லாம் நீ வந்தா வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தோம். அது பிரம்மவிதா ஆப்னோதி பரம் தமையவ வித்மானமர்தேக பவதி தமையவ ஏக்கம் ஜானத்த தமையவ வித்வாதிமர்த்தி இதெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் தாத்து இருக்கு ரோட்டு இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக ஞானமே உபாதனம்னு சொன்னப்பட்ட மாதிரி ஆயிடும். அது மாதிரி வேத சமயவ விதித்வா பிரம்ம வித்து விதி தாத்து, இந்த விதி தாத்து இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைச்சுருவா இது வந்து வெறும் தெரிஞ்சுக்க அறிவு உண்டிதான் உபாசனம் கிடையாதுன்னு சில பேர் நினைச்சுக்கலாம். அது சொல்ற விதி தாத்து இருக்கு ஞா தாத்து இருக்கு இதெல்லாம் இருந்தா கூட உபாசன பரியந்தம் அது போகணும், தியான பரியந்தம் அது சொல்லணும். சாமான்யமாக சொல்லப்பட்ட பதமானது விசேஷமான சத்தத்துல போகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இது பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யன்றது வேற அதனுடைய ஞானம் உண்டின்றது வேற, அனுஷ்டானம் வேற தியரி வேற, அதாவது உபதேசம் ஞானம் வேற அணு பிரயோகம் வேறன்னு அர்த்தம். தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் எவ்வளவு வித்தியாசம், நமக்கு ஞானம் நமக்கு வந்துருச்சு ஆனால் அதுவே உபாசனமா ஆக முடியாது, அனுஷ்டிக்கணும், அனுஷ்டிச்சாதான் அது வரும். அந்த அனுஷ்டானன்றது கூட புனப்புன அபியாசாக திரும்ப 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 அப்படியே ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி அபியாசம் பண்ணணும். அப்பதான் மனசுல பதிவேற்பெருமாள் வெளிக்கிழமை நிறைய சேவிச்சோம். அதனால தியான சப்தத்தை தான் சொல்லும். அது இல்ல தியானம்னு சொல்றதே கூட எப்படி சொல்ல முடியும். சரி நீ சொல்ற தியானன்றதே நான் ஒத்துக்கிறேன், தியானன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா
ஒரு சந்தேகம் வந்துடுறது. லோகத்துல நம்ம ராத்திரியில படுத்துட்டு இருக்கோம், இந்த ஒரு வாரமா அந்த மாசத்துல இங்க திருப்பதி ஆத்துல எலியை தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எலி வந்து என் புத்தகத்தெல்லாம் கடிச்சு விட்டுருச்சு. எலி 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 எலின்னுட்டு அது என்ன, அது எப்படி அடிக்கிறது, எப்படி வெளில துரத்துறது, இப்படியே புத்தி போறது, எத்தனையோ பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த எலியையே நினைக்கிற மொழியோ இது கூட தியானம் ஆயிடும். அதே மாதிரியாக திரளம் வந்துருவானோ திரளம் வந்துருவானோ பயந்துல படுத்துக்கிறான். கோடீஸ்வரனா இருக்கான், பணத்தை ஆத்துல வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு பயமா இருக்கு. இவ்வளவு பணம் இருக்குதே, இந்த பணத்தை இவனா எடுத்துன்னு போயிட்டானா என்ன பண்றதுன்னுட்டு தூங்காமலேயே பயந்து 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 திரளன தியானம் பண்றான், திரளன தியானம் பண்றான். இத மாதிரி எத்தனை இருக்கு, பாரியை பத்தி நினைக்கிறது, குழந்தைகளை பத்தி நினைக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ லோகத்துல இருக்குது. அதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், தியானம்ன்றது அது கூட தானே. அப்ப அத மாதிரி சிந்தனை வந்துருச்சோம்னாக்க அப்போ இந்த வந்து அத தியானம் நீ ஒத்துப்பியா அப்படின்னு கேள்வி வந்துடுறது. ஏன்னா உபாசனம் தான் மோட்சோபாயம்னு சொல்லிட்ட, அப்படி இருக்கிறது தியானம் மோட்சோபாயம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க, தியானமும் உபாசனமும் ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற இல்லை. அந்த தியானமே நீ சொல்றது வந்து இப்ப கேட்டையோ இல்லையோ, ஒரு திரளம் நினைக்கிறது இந்த மாதிரிலாம் கூட தியானமா போயிடுமே, சிந்தனம் தானே அது. திருடனை பார்க்கறது, பாம்பை நினைச்சுக்கிறது, ஆதிசப்தம் போட்டுட்டாருங்க குமார தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர் ஆதிசப்தம் போட்டுட்டார். அதனால பாரியை ஏன் நினைக்கிறது, குழந்தைகளை ஏன் நினைக்கிறது, பணத்தை ஏன் நினைக்கிறது, இப்படி எத்தனையோ சிந்தனம். தியானம்னாலே சிந்தனம் தானே, அந்த சிந்தனமும் இந்த உபாசனமும் ஒன்றாகுமா, அது ஆகவே ஆகாது. அதனால தியானமும் உபாசனமும் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதிலும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, சோரன் பாம்பு இவா இந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் பிரதிகூலமான விஷயங்கள், பிரதிகூலமான விஷயங்கள் நமக்கு கெடுதலை பண்றது. அதனால அதை தியானம்னு சொல்ல முடியாது, பயத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி பாரியா தியானம் சிந்தனம், அது மாதிரி பர்த்ரு சிந்தனம், அது மாதிரி புத்திர சிந்தனம், பந்து சிந்தனம், சிந்தனம் இதெல்லாம் இருக்கே, இது வந்து என்ன பண்ணணும்னாக்க பந்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடும், சம்சாரத்தை நல்லா திருடம் பண்ணிடும், சம்சாரத்தை திருடம் பண்ணிடும். அது நமக்கு தேவையற்றது தானே. ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு எனக்கு இவா பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், குட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை ஒருத்தம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு தான் போய் முடியும் அப்படின்னா விபரீதமான எண்ணத்துல தான் போய் முடியும். மோட்சம் போகணும்னு ஆரம்பிச்சவன் கதை சொல்லுவா, கௌபீன சன்னியாசி பண்ணையாரான கதைன்னுட்டு, ஒரு சன்னியாசி அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு துணி கௌபீனம், அத்தனை நித்தியப்படி என்ன கருத்தால திருத்த மாட்டிட்டு அந்த ஒரே ஒரு கௌபீனத்தை எடுத்து உளத்துவர், உளத்துல கட்டின்ட்டுவர் பெருமாள் வேலையில யாருக்கும் தெரியாது. அதனால சுகமா இருந்தார் எப்பொழுதும் தியானத்துல. ஒரு சிஷ்யம் பார்த்தோம், ஐயோ நம்ம குரு ஒரே ஒரு துணியை வச்சு நல்லாடுறாரு அப்படின்னு இன்னொரு துணி வாங்கி கொடுத்தோம். சரின்னு ஒரு துணியை நினைச்சு உடுத்துருவார், ஒரு துணியை உடைச்சுப்பார், அப்படி இருக்கச்ச அந்த துணியை எலிச்சுக்கணும் கொடுத்து அந்த எலியை எலியை பிடிக்கிறதுக்கு ஒருத்தரம் பூனை வளர்த்தார். பூனைக்கு ஒருத்தரம் ஒரு பசுமாட்டு ஒரு சிஷ்யம் கொடுத்தோம், பசுமாடு கண்ணு போட்டது, அந்த கண்ணு கண்ணு அந்த கண்ணு கண்ணுன்னுட்டு கௌபீன சன்னியாசி பண்ணையாராயிட்டார் அப்படின்னு பரிகாசம் பண்ணுவார். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கிற கதை தான், தெரிஞ்சதையே நான் அரைச்ச மாதிரி மாதிரி அரைக்கணும் நினைக்க வேண்டாம். இந்த சம்பந்தத்தை சொல்றேன், நம்ம முமுக்ஷுவா இருக்கிறவர்களுக்கு போய் இந்த மாதிரி சம்பந்தங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பத்னி சம்பந்தம், புத்திர சம்பந்தம், இந்த மாதிரி ஒரு சிந்தனம், அந்த சிந்தனம்லாம் வந்தது என்ன சிந்தனை வந்ததுன்னாக்க அது சம்சாரத்துல நம்மள மாட்டி விட்டுடும். அப்படி மாட்டி விடுறதெல்லாம் அதுல போய் தியானம் எப்படி சொல்றது? அதனால உத்கிருஷ்டமான வஸ்து இருக்கு பாருங்கோ,
அது ஆச்சாரிய பக்தி, பகவத் பக்தி, மாதா பித்தர்களை தெய்வமா பார்க்கிற பக்தி, இந்த மாதிரி பக்திய கொண்டாடுறது தர்மசாஸ்திரம். நம்ம வேதாந்தங்களும் அப்படிப்பட்ட தியானத்தை தான் சொல்றது. அதுதான் உபாசனம், இதுதான் பரம அனுகூலம். சர்வாத்மனா அனுகூலமான சிந்தனைங்கிறது என்னது? ஆச்சாரிய பக்தி, பாகவத பக்தி. அத மாதிரி இந்த பகவத் பக்தி இதெல்லாம் தியானம் பண்றதற்கு தோன்றியோ அதுதான் உத்கிருஷ்ட விஷயமான விஷயத்துல அதிசயமான பிரீதி, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்ற. அதனால அதாவது உத்கிருஷ்ட விஷய நிரதிசய பிரீத்தி பக்தி அப்படிங்கிறார். எல்லாருக்கும் பிரீத்தி இருக்கு. பேரனை பார்த்தா பீர் பிரீதி, பேத்தியை பார்த்தா பிரீத்தி, பொண்ணை பார்த்தா பிரீத்தி, பிள்ளையை பார்த்தா பிரீத்தி, ஆம்பளை பார்த்தா பிரீத்தி, அப்பா அம்மா பிரீத்தி, எல்லாருடையும் பிரீத்தி இருக்கு நமக்கு. ஆனால் உத்கிருஷ்டமான விஷயமா இருக்கும் அது எதுன்னாக்கா பெருமாள், ஆச்சாரியாள், பாகவதாள், வெள்ளம் தான். சம்சாரத்துல இருக்கிறதுனா இந்த உடம்பு சம்பந்தமான உத்கிருஷ்டம் அவ்வளவுதான். அதுவே கூடாது, அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வேண்டாங்கிற பகவத்கீதையில இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால உத்கிருஷ்டமான விஷயத்துல வரக்கூடிய பிரீதி இருக்கே அதுதான் பக்தி, அதுதான் தியானம், அதுதான் உபாசனம் அப்படின்னு சொல்றது. ஆகையினால இது வந்து சேவையா இருக்கு. சேவைங்கிறது எப்படிப்பட்ட சேவை? கைங்கரிய புத்தி. இந்த கைங்கரிய புத்தியோட பண்றதுதான் சேவை. எத்தனையோ பேருக்கு நம்ம சேவை பண்றோம். நம்ம ஆபீஸுக்கு போறோம், அங்க இருக்கிறவன தாஜா பண்ண வேண்டியதா இருக்கு சேவை. எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கே ஸ்தவ பிரியன்னு பேரு. அப்படின்னு லோகத்துல இருக்கிறவன் எல்லாம் எல்லாருக்கும் நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னன்னாக்கா சோபாதிகமானது, லௌகிகமானது, அல்பமான படத்துக்கோசரம். அப்படிப்பட்ட சேவை இதெல்லாம். இந்த சேவையை பெருமாள் பெரியவா ஒத்துக்களை சொத்தமுத்தாக்களை அதெல்லாம் கேள்வி கேட்டுட்டார். சேவைனாலே பொதுவா துக்காத்மகம் தானே. லோகத்துல துக்கமான விஷயத்த போய் ரொம்ப வசந்ததுன்னு சொல்றியே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டுட்டு நாங்க லௌகிக சேவையை சொல்லவே இல்லை. இது வேதோக்தமான பகவத் விஷயமான சேவா. இதுதான் சுரூப பிராப்தம். அதற்கு சமமான ஆனந்தம் கிடையாது. நாமளே அனுபவிப்போம். அல்பமான மனுஷியால் நம்ம தான் சேவை சுசுரூஷம் பண்றதோ, அவளை பத்தி வசதியா சொல்றதோ, ஸ்தோத்திரம் பண்றதோ பண்ணிட்டு நம்ம தலையெழுத்து பத்தியா இதெல்லாம் பத்தி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு மனசுல தோணும். ஏதோ அல்பமான காரியத்துக்கோசரம், ஏன்னா லோகத்துல வாழ்ந்தான் ஆகணும், தேக யாத்திரை போய் ஆகணும், அதுக்கோசரம் சொல்றதையும் நம்ம பண்ண வேண்டியதா போயிடும். இப்படிப்பட்ட சேவைய சேவையாவே ஒத்துக்கல மகான்கள். ஆத்தியாத்மிகவாதிகள்லாம் எத்த ஒத்துண்ட அப்படின்னா பகவத் சம்பந்தமான சேவை உண்டுதான் வசந்த சேவை. அதனடியாக ஆச்சாரியாள், பாகவதாள், இவாளுடைய சேவை அது, இவாளுடைய சேவை தான் அது. ஏற்கனவே சொல்றப்போ அந்நியார் மகாதேசிகன் அவர் திருமலைக்கு போயிட்டு திருவேணமனை பெருமாளை சேவிச்சுட்டு இறங்கி வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கச்சு அவருடைய உறவுக்காரர் கீழே தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். பித்ர தர்ப்பணம் வரைச்ச பேசி பார்த்த அவர் தர்ப்பணம் பண்றது மேல பட்டுவிட்டேன். அப்போ அந்நியார் மகாதேசன் கஷ்டப்பட்டுறான், க்ஷமிக்கணும், மேல பட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சுவாமி சொன்னேரா அன்னையார் மகாதேசனுடைய பந்து, ஐயோ மாத்ரு வர்க்கத்துக்கு கிடைச்ச பாக்கியம் பித்ரு வர்க்கத்துக்கு கிடைக்கலையே நேரம். முதல்ல பித்ரு வர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ணிட்டேன், மாத்ரு வர்க்கத்துக்கு பண்ணச்சேதான் அன்னையார் மகாதேசிகன் மேலப்பட்டுட்டேன். இவர் சொல்ற தேவரீர் அடியன் மேலப்பட்டதுனால நான் சுத்தமா போயிட்டேன். அடியன் சுத்தமா போயிட்டதுனால இப்போ மாத்ரு வர்க்கம் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு தான் சுத்தமான தீர்த்தம் கிடைச்சிருக்கு. பித்ரு தேவதைகளுக்கு பண்ணச்ச அந்த சுத்தி எனக்கு கிடைக்கலையே, ஏன்னா தேவரீர் அப்ப மேலப்படலையே, அதனால பித்ரு வர்க்கத்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சாட்சியம். எவ்வளவு தூரம் இந்த பாகவதாருக்கு வைசிஷ்டியம். அதனால அப்படிப்பட்டவாளுக்கு சேவை பண்றதெல்லாம் நம்ம சுரூப பிராப்தம்,
இதுதான் நமக்கு விருத்தியே, இதுதான் நமக்கு ஜீவனமே. பாகவதால் அண்டி இருக்கிறது, ஆச்சாரியால் அண்டி இருக்கிறது, இவா ரெண்டு பேரும் முன்னிட்டு கொண்டு எம்பெருமான்ட்டு அண்டி அண்டி இருக்கணும், அவன் திருவடிய புற்றன் நிற்கணும். இதுதான் நமக்கு சுரூப பிராப்தம். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது பண்ணினோம்னாக்க அது சரி என்ன? அதனால இந்த தியானம் கூட சேவையாகத்தான் இருக்கிறது, சேவாத்மகமாக இருக்கிறது. அதுவே உபாசனம், அதுவே சேவை. இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த உபாசனமோ தியானமோ இதெல்லாம் எம்பெருமான்கிட்ட நம்ம பக்தி பண்றதுன்னு அர்த்தம். அவனை அடைந்து அவன் திருவடியை நினைச்சுண்டு அவன் திருக்கல்யாண குணங்களையே அனுசந்தானம் பண்றது, அதுதான் இங்க சொல்றது சேவையாக. சரி, இது பரியந்தம் ஒத்துக்கிறோம். இப்போ விதி சப்தம் இருக்கு, விதி தாத்து ரோட்டு வேதனம் அப்படின்னு அர்த்தம். உபாசி தாத்து இருக்கு, அது அசதாத்துன்னு பேரு. அதுல உபாயன்னுட்டு ஒரு ப்ரொஃபிக்ஸ் இருக்கு, உபசர்க்கம், அது சேர்ந்து உபாசி தாத்து அப்படின்றோம். இந்த உபாசிக்கும் விதி தாத்துவும் ரெண்டும் எப்படி ஒரே அர்த்தத்தை கொடுக்கும் அதுக்கு உதாரணம் சொல்லணுமே. விதி தாத்து இருக்கு, உபாசி தாத்து இருக்கு. லோகத்துல விதி அப்படின்னா வேதம், வேத வேதம்னாக்கா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தத்துல வருது. லோகத்துல எல்லாம் அப்படிதான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்துன்னா சர்வவித்துனா அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் அடைந்தவன், ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். அனைத்தையும் அறிந்தவன் தான் அர்த்தமே தவிர்த்து அனைத்தையும் உபாசிப்பவன் சொல்றோம் லோகத்துல, அப்படி இல்லையே. அதனால இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? அதனால இந்த விதி தாத்துவனுடைய அர்த்தமே வேற, உபாசி தாத்துவனுடைய அர்த்தமே வேற. யாருக்கே இந்த ரெண்டுத்த ஒன்னா எப்படி சொல்ல முடியும்? நீ பிரம்ம விதாபரம் தமையவன் வித்வான் பிரம்ம வித்து விதி தாத்து, இதை வந்து நீ உபாசனை பற்றி நீ சொல்றேன்ற, இங்க அதுதான் இருக்கு. அதுக்கு போய் நீ எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு பதில் சொல்றா, இது வந்து சில பிரயோகங்கள்லாம் விதி தாத்துல ஆரம்பிச்சு உபாசி தாத்துல முடியும், உபாசி தாத்துல ஆரம்பிச்சு விதி தாத்துல முடியும். வியதிகரம் அப்படின்னு சொல்றா இது. வியதிகரம்னாக்கா ஒன்னுத்தனுடைய ஸ்தானத்துல இன்னொன்னுத்த போடுறது, மாத்தி மாத்தி போடுறது. இங்க கவனிப்பா அப்படின்னு நான் சொல்றோம், கொஞ்ச நேரம் கேச்சு இங்க பாரு அப்படின்றோம். இந்த கவனி பாரு அப்படின்றதுக்கு என்னென்ன அர்த்தம்? கவனின்னாக்கா என்ன அர்த்தம்? கண்ணால பாக்குறதுன்றது அர்த்தம் இல்லை, நாம சொல்றத கேள் அப்படின்னு தான் அர்த்தம். பாருன்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அர்த்தம் வந்து கண்ணால பாக்குறது தான், ஆனா இங்க பார் அப்படின்னு சொன்னாக்கா கவனிங்கிற அர்த்தத்துல தான் லோகத்துல பிரயோகம் பண்றான். இப்ப கவனி சப்தமும் பார் அப்படிங்கிற சப்தமும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு, ஒரே அர்த்தத்தான் கொடுக்கறது. அதனால் அதே மாதிரி சில இடங்கள்லாம் வரும் உபனிஷத்துல, அந்த மாதிரி இருக்கு. விதி தாதுல ஆரம்பிச்சு உபாசி தாதுல முடியறது, அது மாதிரி உபாசி தாதுல ஆரம்பிச்சு விதி தாதுல முடியும். ரெண்டுத்துக்குமே நிறைய உதாரணங்கள்லாம் காமிச்சிருக்காது வந்து பாஷ்யகாரர், அதை நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. அங்க வந்து சொல்லிச்ச வந்து இந்த இதுல வரும் மனோ பிரம்மேச்சு பாசித ஏவம் வேத எஸ்தத் வேத அப்படின்லாம் இருக்கு. அத யோன்யாம் தேவதாம் உபாசே அந்யோசௌ அந்யோஹமஸ்மீதி நசவேத ஆத்மேத்யேவ உபாசீத வேதன்னு சொல்லிச்சு. வேதம் என்ன அறிஞ்சுக்கிறது தான், ஆனால் பின்னாடி உபாசீதன் இருக்கு. அந்த மாதிரி சில இடத்துல உபாசீதன் ஆரம்பிச்சு வேதன் முடியறது, அத நிறைய பாஷ்யக்காரர் காமிச்சிருக்கிறது. அதனால ரெண்டு சப்தங்கள் அல்லது மூணு சப்தங்கள், விதி சப்தம், தியான சப்தம், அந்த மாதிரி உபாசி சப்தம், மூணு சப்தங்கள் இருக்கு. இந்த மூணு சப்தங்களும் அங்கங்க மாத்தி 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 போட்டு வச்சிருக்கா உபனிஷத்து ஸ்ருதி
ஏன் அப்படி சொல்லித்தேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இங்க சொல்லப்பட்ட விதிதாத்துவோ தியாதாத்துவோ உபாசிதாத்துவோ எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொல்றது, அதுவும் உபாயத்தை சொல்றது, அதுவும் உபாசனத்தை சொல்றது, கடைசியில பக்தி யோகத்தை சொல்றது. அந்த பக்தி யோகத்தை தான் இந்த மூணு சப்தங்களுமே சொல்றது. இது உபநிடதம் சொல்றது, நாங்க எதுவோ கல்பிக்கல, உபநிடதம் சொல்றதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க இஷ்டப்பட்டு நாங்க சொல்லவே இல்லை அது. அதனால இந்த மாதிரி லோகத்துல அது மாதிரி இருக்கு. லோகத்தையும் நம்ம பார்த்துட்டோம், வேதத்தையும் அந்த மாதிரி பார்க்கிறோம். ஆகவே அது சொல்றது விதிதாத்துக்கும் உபாசிதாத்துவுக்கும் ஒரே அர்த்தமாக இருக்கணும் அப்படின்னுட்டு வியதிகாரம் பண்றது, மாத்தி மாத்தி சொல்றது. அதனாலையும் நாங்க சொல்றதே சித்தாந்தம் சரியா இருக்கு. சரி, அப்போ சில இடத்துல என்ன பண்றதுன்னாக்கா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் நவவித பக்தின்னு இருக்கு. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாசியம், சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னுட்டு நவவித பக்தி லோகத்தில் இருக்குதே. அப்ப நவபக்தி நவவித பக்தி இருக்கிற சமயத்துல அதுக்கு நீ என்ன பதில் சொல்றது? வெறும் சிரவணம் கீர்த்தனம் பாத சேவனம் இந்த மாதிரி ஸ்மரணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஞானமா, இதெல்லாம் உபாசனமா அப்படின்னு சொன்னாக்கா அதற்கும் சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி. சில இடங்கள்ல காரியத்திலையும் பக்தி சப்தம் இருக்கும், காரணத்திலையும் பக்தி சப்தம் இருக்கும். லோகத்துல அது உண்டு. அது ஒரு அப்பா வீடு கட்டுறார், உள்ள என்ன சொல்றான், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்றான். ஒரு பிள்ளை வீடு கட்டுறார், அப்பா சொல்ற இந்த வீட்டை நான் தான் கட்டினேன் அப்படிங்கிற. இப்ப இது வந்து உண்மையிலே கட்டினது அப்பாவோ அல்லது பிள்ளையோ, ஆனா லோகத்துல பிரயோகம் இப்படி இருக்கு, நான் தான் கட்டினேன். இதெல்லாம் எப்படின்னாக்கா, நம்ம கட்டினதா அப்பா கட்டின மாதிரி தான், அப்பா கட்டினது நாம கட்டினா மாறுது மாதிரிதான் அது உபச்சாரம் தான், அவுபச்சாரிக்கம், முக்கியார்த்தம் கிடையாது. காரியத்திலையும் இது வரும், காரணத்திலையும் இந்த லோகத்துல அந்த சப்தங்கள்லாம் வரும். அதை நாம பார்த்துதான் இருக்கோம். லோகத்துல எத்தனையோ சப்தங்கள் இந்த மாதிரி இருக்கு, காரியத்துல சொல்றது காரணத்துல சொல்றது அப்படின்னு. அது மாதிரி இங்க பக்தி எத்தனையோ விதமா இருக்கு, காரண பக்தி காரிய பக்தின்லாம் இருக்கு. அது பக்தி பேதங்கள், பக்தி யோகம் பண்ணணும். இந்த பக்தி யோகம் தான் இந்த இடத்துல காரியம். அதை நம்ம அனுஷ்டிக்கணும்னா என்ன பண்றது, முதல் கர்மா பண்றான், கர்மா பண்ணச்ச ஒரு யாகம் பண்றான். அந்த யாகம் எப்படி பண்றான், பலத்தை அபேட்சிக்காம யாகத்தை பண்றான். பலத்தை அபேட்சிக்காம யாகத்தை பண்ற சமயத்துல அப்போ லோகத்துல என்ன சொல்ற, ஒன்னு அபேட்சிக்கல, பெருமாள் பக்தியோட எப்படி பண்றான்றான். இப்ப என்ன ஆகுது, இப்ப கர்மா பக்தியா அல்லது அந்த கர்மாவனால சாதிக்கப்படுவது பக்தியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், கர்மாவனால சாதிக்கப்படுவதுதான் பக்தி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த கர்மான்றது காரணம், பக்தி யோகம் உண்டு பண்றதுக்கு காரணமா இருக்கு. அந்த மாதிரி சில இடத்துல சுத்தபாவம் கதவ பக்தியா சாஸ்திராத்வேதம் ஜனார்தனம், எனக்கு வந்து நல்ல பக்தி இருக்குது அதனால சாஸ்திரத்தினால பகவான் நான் அறிஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தேகம். இப்ப அந்த இடத்துல பக்தின்றது காரியம், அந்த பக்தி இருக்கிறதா பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது, இல்லைன்னா அது முடியாது. அதனால இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு லோகத்து பிரயோகம் இருக்கு. அதனால இந்த மாதிரி இப்ப அவன் கேட்டது என்ன, நவவித பக்தி இருக்குது அது பக்தி யோகமா, அது ஞானம் இல்லை, அது உபாசனாத்மகம் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். நவவித பக்தி உபாசனம் கிடையாது, வெறும் கேட்கிறான், காதால கேட்கிறான்,
மாதிரி வாயார கீர்த்தனம் பண்றான். வாய இன்னைக்கு அஞ்சாவது பாசுரம் இன்னைக்கு மாயனை மண்ணு தூயோ மாய வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இவர் சொல்றாரு அதாவது கீர்த்தனம் இருக்கு வாயினால் பாடி, அது மாதிரி பாத சேமனம் இதெல்லாம் வந்து தூயமா இருந்து நாம் தூமலர் தூவி தொழுது இது காயகம். வாயினால் பாடி வாச்சிக்கம் மனதினால் சிந்திக்க அழகான வியாக்கியானங்கள் அங்க அது சேக சேகலாம் ஆனந்தமா இருக்கும். அதனால வாயினால் பாடுறது வாயால் தானே பாட முடியும், மனதினால சிந்திக்க முடியும். அப்படி இருந்துச்சா மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடின்னு சொல்லணுமாண்ணா ஏன் அதை ஆண்டாள் சொன்ன அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், வேற எதையும் பேசுறதுக்கு இல்லையா. மனசு இருக்கிறதே அவனை சிந்திக்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. கை இருக்கிறதே அவனை தொழறதுக்கு தான், அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. அதுதான் இங்க திருவுள்ளம் அப்படின்னு வியாக்கியாக்காரா பண்ற அற்புதமானது. அது மாதிரி இந்த இடத்துல இவைகள்லாம் என்னன்னாக்கா நமக்கு பக்தி யோகம் உண்டாகணும், அந்த பக்தி யோகத்துக்கு இதெல்லாம் காரணமா இருக்கு. அதனால காரியத்திலையும் சில இடத்துல பக்தி சப்தம் பிரயோகப்படுத்தப்படும், காரணத்திலையும் பக்தி பக்தி சப்தமானது பிரயோகம் வரும். நாவிதா பக்தின்றது அது காரண பக்தி, அதாவது நம்ம உபாசனம் பண்ணணும்னா அதுக்கு இதெல்லாம் வேணும். பெருமாள் கதையை தெரிஞ்சிக்காம பெருமாள் கதையை தெரிஞ்சிக்காம நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே தெரியாது. நாலு பேர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டா தானே அவன் சொல்றதை கேட்க கேட்க தானே பக்தி உண்டாகிறது. அதனால சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் காரண பக்தி, காரியமான பக்தி யோகம், அதற்கு இது காரணமாக இருக்கிறது. சில இடங்கள்ல சாட்சாத் பக்தியே சொல்லிடும் அது, அதனால இருக்குது. அதனால காரியம் கீர்த்தனம் இதெல்லாம் இருக்குது. அதனால ஸ்மரணங்கள்லாம் இந்த மாதிரி பக்தி பேதத்துவவாதம் உபசரிதமான பிரயோகம். முக்கிய அர்த்தம் சொல்ல வேண்டாம், காரியத்திலேயே காரணம் காரணத்திலேயே காரியம் லோகத்தில் அது உண்டுது, அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால இந்த வேதனம் தியானம் உபாசனம் எல்லாம் சமானார்த்தகம், சமானார்த்தகம் தான், பிரித்து சொல்லவே வேண்டாம். உபாசனம்னா என்ன அர்த்தம், பஜனம் அதுதான் சேவை, அதனுடைய பரிவாகம் தான் கைங்கரியம், அதனுடைய சமுதாயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே பெருமாளையே சேவை செஞ்சிருப்போம், ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் பெருமாளுக்கு. மித்தபடி நாம எந்த காரியம் பண்ணாலும் பெருமாளை வேண்டிக்காம நம்ம பண்றது கிடையாது, அதுவே நம்ம ஒரு பெருமாள் கைங்கரியம் பண்றது தான். அது சுயநலமாகவே இருந்துட்டு போட்டுமே, சுவார்த்தமா பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சரி இதனால அச்சுத ஸ்திரியதாம் அப்படின்னு சொல்லிதான் பண்ணுவோம். அதனால எல்லாம் இந்த விஷயத்திலேயே தான் வரும். அதனால எல்லாம் கைங்கரிய ரூபம்தான், எல்லாம் சேவா ரூபம்தான், எல்லாம் பக்தி ரூபம், எல்லாம் உபாசன ரூபம், எல்லாம் தியான ரூபம், எல்லாம் வேதன ரூபம். இதுல ஒரு விஷயம் இருக்கானா, ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும், கொஞ்சம் வேறுபாடு உண்டுது. ஒரே சமானார்த்தமே இல்லை, சமானமான அர்த்தத்தை எதுவுமே கொடுக்காது, ஒரே அர்த்தத்தை கொடுக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மாறுபாடு வரும், மாறுபாடு வரும், சில அம்சங்கள்னால தான் பேதம் உண்டாகும். அதை பின்னாடி சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்து சாய்க்கிச்சு அப்போ பார்க்கணும். அதனால இந்த மாதிரி லோகத்தில் அது உண்டு, வேதத்திலையும் உண்டு, காரியத்திலையும் காரணத்திலையும் பக்தி சப்தமானது பிரயோகப்படுறதுனால இதெல்லாம் பக்தி பேதங்கள். இதெல்லாம் காரண பக்தி காரிய பக்தி இப்படிலாம் இருக்கு. ஆகவே எதையுமே தப்பா சொல்ல வேண்டாம், தவறான அர்த்தத்தை நாம சொல்லல. ஆகவே ஞானம் அப்படிங்கிறது சாமானிய ஞானம் உண்டு, விசேஷமான ஞானம்ன்றது உபாசனம் உபாயம். அந்த உபாயமானது இத்தனை சப்தங்கள்னால சொல்லப்படுறது. இதுலயே லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார்,
உபாசன பரியாயத்வாத் பக்தி சப்தஸ்யே அப்படிங்கிற பக்திங்கிற சப்தமானது உபாசனத்தை சொல்றது. அது உபாசனத்தை சொல்றது என்ன அர்த்தம்? ரெண்டும் பரியாயம். ஆனா பரியாயம்னாக்க அங்க சுத பிரகாசிக்க ஒருத்தன் சொல்றான் கடத்தை கொண்டு வான்னு ஒருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் கும்பத்தை கொண்டு வந்தியா அப்படின்னான். கடம் கும்பம் ரெண்டுமே ஒரே அர்த்தம், வேற அர்த்தமே கிடையாது. ரெண்டுமே பானையம் தான் அர்த்தம். இப்ப ரெண்டும் பானையம் தான் அர்த்தம், ரெண்டும் பரியாய பதம். அந்த மாதிரி பரியாய பதம் இல்லைன்னுட்டேன் சுத பிரகாசிக்கிற. உபாசனம் பக்தி அது மாதிரி தியானம் வேதனம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அல்ப பேதங்கள் இருக்கலாம், அல்ப பேதங்கள் இருக்கலாம். அதனால ஒரே அர்த்தம் இல்லை. அந்த பரியாயம் கூட என்னன்னாக்கா அது அந்த தோகத்துவம் எங்க முடியும்? பெருமாளுடைய சேவையில போய் முடியணும். அதனால இதுக்கெல்லாம் உபகாரங்களா இருக்கும். படிப்படியாக இவைகள்லாம் அன்வயிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு எங்க சுதப்பிரகாசிக்கிற சச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல இவன் பூர்வபக்ஷிக்கு சொன்னானே ஞானம்தான் மோட்ச உபாயம்னு, அது தப்பு. அந்த ஞானத்தினுடைய விசேஷ நிலைகள், அந்த நிலைகள் தான் வேதன சப்தத்தினால தியான சப்தத்தினால உபாதன சப்தத்தினால பக்தி சப்தத்தினாலும் சொல்லப்படுகின்றன. ஆகவே அதுதான் இங்கே சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகத்தை செய்யலாம். இஞ்சாக்னேயாதி நீத்யா விதிரிஹ வததி தியான சப்தார்த்தமேவ தியானேச்ச உபாசனோக்தி பரவஜனதையா பக்தி சேவாத்மகத்வம் ஐகார்த்தியே வித்யுபாஸ்யோ வியதிகரிததயா ஸ்ருயதே ச பிரயோகஹ கார்யே ஹேதௌ ச பக்தே க்வசிதுபசரிதோ பக்தி பேதத்வவாதஹ. கிஞ்ச இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ, முன்னாடி சொன்ன விஷயத்தையே இன்னும் நான் உபபாதனம் பண்றேன், விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. சாதாரண சாமான்யமா ஞானமானது விசேஷ ஞான வாச்சி, அது தியான பரியந்தம் போகணும் அப்படின்னு சொல்றத இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. கிஞ்சே ஆக்னேயாதி நித்யான் ஒரு பாடம், ஆக்னேயாதி நித்யான் ஒரு பாடம். ரெண்டு எக்காரம் வந்தது என்ன? ஆக்னேயாதி நித்யா அப்படின்ட்டு. இது குமார வரதேசிகன் அனுகிரகிச்ச பாடபேத பாடம் பதயோஜனை. அதுல வந்து ஆக்னேயாதி நித்யான்ட்டு பாடபேதம் பண்ணிருக்காரு. ரெண்டும் ரெண்டு அதிகாரம் சொல்லிட்டோம். அதாவது ஆக்னேயா அக்னி தர்மபதிஷ்டதே அப்படின்னு சொல்லச்சே அக்னி ருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்ட அக்னி தேவதையே உபஸ்தானம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதான் சித்தாந்தம். எத்தனையோ அக்னி தேவதை இருந்தாலும் அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அத அங்க சொல்லிட்டோம். அதனால ஆக்னேயம் சதுர்தா கரோதி அப்படின்னாக்கா ஆக்னேயாகத்தில் இருக்கக்கூடிய புரோடாசம் அக்னிக்கு அக்னி அக்னி தேவதையை அக்னியை தேவதா தேவதையாகக்கூடிய புரோடாசங்கிற அபிஷு அதை நானா பிரிக்கணும். அந்த அக்னி அக்னி ரோமிய பசு இருக்குதே அதுல வருமானக்கா வராது. அது அக்னியும் சோமனும் சேர்ந்தது, இந்த அக்னியை உண்டிதான். அதனால இந்த ஆக்னேயம் சதுர்தா கரோதின்றது இங்க உண்டிதான் அன்வயிக்கும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டா சாமான்யம் விசேஷத்துல போறது அத மாறியது. நித்யா விதிஹி இந்த விதி தாத்துவானது இஹ இந்த உபாசன பிரகரணத்துல தியான சப்தார்த்தமேவ வததி. தியான சப்தார்த்தம் தியானத்தினால என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறதோ தியான சப்தத்தினால அதையே இங்கு சொல்லுகிறது. அது என்னது? மனதில் எப்பொழுதும் சிந்தனை பண்றது. விதி என்ன? தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அது சிந்தனை பரியந்தம் போகணும். சரி, ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஆனா தியானம்னாக்க இந்த மாதிரி நீச்சமான விஷயங்கள் கூட வந்துருமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் தியானேச்ச உபாசனோக்தி. தியானத்துல கூட உபாசனத்தை சொல்றதா சொல்லணும். ஏன்ன? பரபஜனத்தையா எம்பெருமானுக்கு எம்பெருமான் திருவடி அடைஞ்சி அவனை மோட்ச அவனையே அடையணும் மோட்சத்தை செய்யல,
அதுக்கோசரம் அவனை ஆசிரியிச்சு நம்ம பண்றது இந்த தியானம். அதனாலதான் அது உபாசனமா மாறிடுச்சு. திருடன் நினைக்கிறதோ, எலியை நினைக்கிறதோ, அல்லது வேற எத்தியாவது நினைக்கிறதோ, பாம்பை நினைக்கிறதோ, பயந்து இருக்கிறதோ, இதெல்லாம் அல்பமான விஷயங்கள், பிரதிகூல விஷயங்கள். அனுகூல விஷயங்களை நினைக்கணும். அதிலே அனுகூலம் கூட நமக்கு மோக்ஷ பரியந்தம் அனுகூலம் கொடுக்கணும். மோக்ஷ பரியந்தம் நமக்கு அனுகூல அனுகூலமா இருக்கணும். அது எம்பெருமானுடைய திருவடி தியானம் தான். அதனாலதான் உபாசனோக்தி, உபாசனை அது சொல்றது தியானத்துல உபாசனம்னு சொல்றாங்க. அதனாலதான் சேவாத்மகத்துவம் பக்தி, இந்த உபாசனமானது சேவா பரியந்தம் போகும். பெருமாளுக்கு சேவை பண்றது அது பரியந்தம் அது போகணும். அதுதான் என்னன்னாக்க, எம்பெருமான எப்பொழுதும் தியானிச்சுட்டே இருக்கணும். அந்த தியானம் நம்ம பெருமாளுக்கு என்ன பண்ணலாம், வளர்க்கேற்றலாமா, பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணலாமா, அஸ்திரம் சமர்ப்பிக்கலாமா, கோயிலை பெருக்கலாமா, எத்தனை நினைச்சு 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 ஒன்னா பார்த்து 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 நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி குழம்புலாம் எவ்வளவோ இருக்கு, எத்தனை கைங்கரியம் வேணாலும் பண்ணலாம். அது அந்த பாக்கியம் வரணுமே. அது ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு சுவாமி இருந்த, அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பரமகிருஷ்ணர் 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சுவாமி வந்து பிரபந்தத்துல அவ்வளவு அத்தாரிட்டி, லௌகிகமா நிறைய பன்னியாசம புஸ்தகம்லாம் நான் எழுதினவர். அவருடைய தேவர்களுக்கு ரொம்ப உடம்பு வந்துடுச்சு. உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த மதுராந்தகத்துல அண்ணாதூர் ராஜகோபாலாச்சார்ன்னுட்டு அர்ச்சகர் பட்டர் இருந்தார். அவர் பிள்ளையெல்லாம் கூட தாமோதராச்சார், சேதாவதி ஆச்சார்லாம் இருக்கா. அந்த அண்ணாதூர் பட்டருடைய தம்பி அண்ணாதூர் ராகவாச்சார், அவர் தேவர்களுக்கு ரொம்ப உடம்பு வந்துடுச்சு. பழகவே பழகவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அவருக்கு மனசு கேட்கல. அவர் என்ன பண்ணார், காஞ்சிபுரம் நம்ம அனந்தசரஸ் புஷ்கரணி இருக்கே, அத்திவரதர் எழுந்துள்ளிருக்காரு, அந்த புஷ்கரணிக்கு வந்தார். வந்துட்டு ஒரே இந்த படிக்கட்டுலாம் பாசி, என்ன தோணித்தோ தெரியல, திடீர்னு தன்னால முடிஞ்சது கல் தொடப்பம் எத்தையோ எடுத்துட்டார். தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பாசி எல்லாம் அப்படியே தேய்ச்சி 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 அந்த பாசி எல்லாம் எடுத்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆளுக்கு போனேறோம். போன அக்கா அவளுக்கு உடம்பு ஒண்ணு இல்லாம நல்லபடியா ஆகிட்டாவும். நிஜமா நடந்தது, மாத்திரை சாப்பிட்டதுனாலையும் சரியா இருக்கலாம். ஆனால் அவன் ஹோப் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டா. ஆனா இவர் வந்து இந்த கைங்கரியத்தை பண்ணாரு, அதோட பலன் இந்த மாதிரி பழிச்சுதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நேர நாளையும் பார்த்து அந்த சுவாமியை நிறைய சேவிச்சிருக்கேன். எங்கிட்ட வாடா போனோம் தான் ஆசையா கூப்பிடுவார், அவ்வளவு பிரீதி. அதனால கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அப்படி இந்த பெருமாளுடைய கைங்கரியன்றது சாமான்யம் இல்லை, அதுதான் உபாசனமே. அதனால பக்தி சேவாத்மகத்துவம், இந்த உபாசனம், தியானம், பக்தி, வேதனம், இவைகள்லாம் சேவை பரியந்தம், சேவைய சுரூபமாக உடையது, அது பரியந்தம் போகணும். சரி, வேதனம்னாலே வேற அர்த்தமாச்சு, விதிதாதுக்கு அர்த்தம் வேற, உபாசிதாதுக்கு அர்த்தம் வேறையாச்சு. இங்க நீ எப்படின்னு இது வந்து ரெண்டும் ஒன்னா சொல்லலாம்னாக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உபநிடதம் அப்படி சொல்லி கொடுத்து ஐகார்த்தியே ஒரே அர்த்தத்துல சொல்றது. எதுக்கு, விதி உபாசியோகோ, விதி தாத்து உபாசி தாத்து, இந்த ரெண்டு தாத்துவுக்கும் ஒரே அர்த்தத்தை ஐகார்த்தியே. விதியில வேதனத்துல ஆரம்பிச்சு உபாசியில முடியும், உபாசனத்துல ஆரம்பிச்சு விதியில முடியும். இந்த மாதிரி நிறைய உபாசித்தேன்னு ஆரம்பிச்சு வேத அப்படின்னு முடியும், வேதன்னு ஆரம்பிச்சு உபாசித்த ரைக்கோருடைய இது சம்பர்க்க வித்யா அதெல்லாம் எடுத்திருக்கா வாக்கியங்கள்லாம். அந்த வாக்கியங்கள்லாம் வேதையில ஆரம்பிச்சு உபாசிக்க முடியும், உபாசியில ஆரம்பிச்சு வேதத்துல முடியும், இந்த மாதிரி இருக்கு. அதனால ஐகார்த்தியே வித்யுபாசியோகோ,
வியதிகரித்த தயா ஸ்ரூயதே ச பிரயோக வியதிகரித்தம் மாத்தி மாத்தி வேத விதிதாசு ஸ்தானத்துல உபாசிதேன்னு வந்துடும் உபாசிதேன ஸ்தானத்துல வேதன்னு வந்துடும் அந்த மாதிரி பிரயோகம் இருக்கு ஸ்ரூயதேச பிரயோக சரி நவவித பக்தி இருக்கே அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா பக்தி பேதத்துவவாத கொச்சித் உபசரித்தா அதெல்லாம் காரியே ஹேதோச்ச பக்தே காரிய பக்தி காரண பக்தி ரெண்டு பக்தியிலையும் உபச்சார லோகத்தில் இருக்கு உபச்சாரம் இருக்கவே தான் அது அது மாதிரி இருக்கு என்ன லோகத்தில் உண்டு அது நம்மளே பாருங்கோ ஒருத்தன் பிரபத்தி தான் நம்மளாம் இப்போ பிரபத்தி தான் பண்ணிருக்கோம் சரணாகதி நமக்கு பக்தி இருக்கே பக்தி யோகம் அவன் எல்லாம் பண்றாளே பக்தி யோகம் நிஷ்டால் இருக்காளே அவன் பண்ற பக்தி யோகமானது நமக்கு பலதசையா போயிடும் நமக்கு பலதசை பிரபத்தி பண்ணிடுவே உபாயத்தை நட்டுச்சிட்டோம் நாம இதுக்கு உபா இந்த உபா இது சரணாகதி மேல பிரபத்திக்கு முன்ன அப்புறம் நாம பண்றதெல்லாம் பெருமாள் சேவை எல்லாம் பலதசை அதே பக்தியோக நிஷ்டனுக்கோ அது காரண திசா அந்த மாதிரிதான் இதெல்லாம் அதெல்லாம் காரியே ஹேதோச்ச பக்தே காரிய பக்தி ஹேது பக்தி இதுல கொச்சது உபச்சரித்தாக சில இடத்துல உபச்சாரமா சொல்றது அது அதனால பக்தி பேதத்துவவாத பக்தி பேதமானது பக்தியினுடைய பேதமானது நிறைய இடத்துல இருக்கு அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது அது தப்புன்னு சொல்லவே கூடாது அது அதுவும் சரிதான் சரிதான் அது அதனால இதெல்லாம் பக்தி விசேஷமானது அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இதுல வந்து தப்பு கிடையாது எல்லாமே நமக்கு தேவையானது தான் ஒன்னு தோண்டி பிடிச்சிக்காதீங்கோ கேட்டுட்டே இருந்தா வண்டி போறாது கீர்த்தனம் ரெண்டு இருந்தா வண்டி போறாது அந்த மாதிரி ஸ்மரிச்சுட்டு இருந்தா வண்டி போறாது பாத சேவனம் திருவடிக்கு கைங்கரியம் பண்றது அது வண்டி போறாது எதுவுமே அது மட்டும் போறாது எல்லாம் பண்ணணும் நமக்கு எதுக்கு இத்தனை இந்திரியங்களை கொடுத்துருக்கான் ஜிஃபே கீர்த்தைய அப்படின்லாம் ஸ்லோகம் முகந்த மாலையில கண்ணு பார்க்கட்டுமே காது கேட்கட்டும் நாக்கு பேசட்டும் மூக்கோ அந்த திருத்துறாய வாசனை பிடிச்சுட்டே இருக்கட்டுமே கைகள் அர்ச்சிச்சுட்டே இருக்கட்டுமே கால்கள் கோயிலுக்கு போயிட்டே இருக்கட்டுமே கடைசியில தலை இருக்கே பெருமாள் திருவடியிலேயே விழுந்து இருக்கட்டுமே நமக்கு கொடுத்ததெல்லாம் அதுக்குதான் அப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்ற குலசேகரர் முகந்த மாலையில அதனால இதெல்லாம் வந்து பக்தி பேதங்கள் எதையும் விட வேண்டாம் எல்லாமே நம்ம நம்மளால முடிஞ்ச வரைந்தும் பண்ணணும் அதனால இதுதான் விதிதாத்துவம் உபாசிதாத்துவம் சமானார்த்தகமாக பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அதனால வேதனம் பக்தி தியானம் உபாசனம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும் பக்தி யோகத்தை தான் சொல்லும் உபாயத்தை தான் சொல்லும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலையும் சாதிக்கிறார் இப்ப ஸ்லோகம் சாதிக்கலாம் கிஞ்சாக்னேயாதி நித்யா விதிரிக வததி தியான சப்தார்த்தமேவ தியானே சோபாசனோக்தி பரபஜனதையா பக்தி சேவாத்மகத்வம் ஐகார்த்தியே வித்யுபாஸ்யோஹோ வியதிகரிததையா ஸ்ரூயதே ச பிரயோகஹ காரியே ஹேதௌ ச பக்தேஹ குசித் உபசரிதோ பக்தி பேதத்வவாத கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.